கேரளா ஸ்டைல் கழத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ரொம்ப குறைவான பொருட்களை வச்சுதான் இதை நம்ம செய்ய போறோம். வெல்லம், தேங்காய், வாசனைக்கு ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப குறைவான நேரமே போதும். ஆனா இதோடைய டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸ்ட்ரக்சரும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். இத ரைஸ் கேக்குன்னு சொல்லலாம். இந்த கழத்தப்பத்தை எப்படி செய்யலான்னு பாக்கலாமாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் பச்சரிசிய 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஏலக்காய், வேக வச்ச சாதம் 3 ஸ்பூனு, 1/2 கப் அளவு தண்ணிய சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். 200 கிராம் அரிசிக்கு 250 கிராம் அளவுக்கு வெல்லத்தை, 1/2 கப் அளவு தண்ணிய சேர்த்துட்டு கரைச்சு எடுத்துக்கலாம். பாகுபதம் எதுவும் வர தேவையில்லை, தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ இத நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல வடிகட்டி சேர்த்துக்கலாம். கட்டி கட்டாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கரை வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்ய சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிருக்கிற மாவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 13 செகண்ட்ஸ் மட்டும் ஹை ஃபிளேம்ல இருக்கணும். அதுக்கப்புறமா சிம்ல மாத்திட்டு மூடி போட்டு மூடி விசில் போடாம 13-15 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர்லயே ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு அதை அப்படியே ஆற விட்டுறலாம். அதோடைய ஓரங்கள் தானா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா கத்திய வச்சுட்டு கொஞ்சமா சரி பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கலத்தப்பம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சீரகம் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.